Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்மை இம்மட்டும் வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கின்ற இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துவது மகிழ்ச்சியானது. தொடர்ந்து சுயாதீனமாய் ஆராதிக்கின்ற நிலை வரும் வரைக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை தேவ பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தி அழைத்து வரும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, சோதரம். ஊக்கமாக ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு விடுதலையாய் ஆராதிக்க திறந்த வாசலை கட்டாயம் தர வேண்டும். ஏன்னா எங்குமே திறந்த வாசல், ஆராதிக்கிறதுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கிறது. ஆகையினாலே இது கட்டாயம் மாறி ஆக வேண்டும். அமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்வார். இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். உங்கள் கால்களை மான் கால்களை போல் ஆக்குகிற கர்த்தர். ஆகவே அந்த மான் கால்களை போல் நம்முடைய கால்களை மாற்றி கண்மலையின் மேல் நிறுத்தக்கூடிய கர்த்தர். அதை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:19. ஆபகூக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். சங்கீதம் 40:2-3. சங்கீதம் 40:2-3. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. நம்முடைய கால்களை மான் கால்களை போல் ஆக்குகிறவர் நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உறுதிப்படுத்துகிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை வைத்து மோசே என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கால்களை எப்படி தேவன் மான் கால்களை போல் ஆக்கி அவனை கண்மலைகளின் மேல் நிறுத்தினார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதிலிருந்து நம்முடைய கால்கள் நிற்க வேண்டிய அந்த அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவதாக, இந்த மோசே என்பவன் 40 வரைக்கும் பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்ந்தார். அடுத்ததாக ஒரு சம்பவம் நடந்த காரணத்தினாலே அவர் அங்கிருந்து வனாந்தரத்திலே எத்ரோ என்கிறதான ஒரு மனிதனுடைய அரவணைப்பில் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். 80 அந்த எத்ரோவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த பொழுது ஓரேப் என்கிறதான ஒரு பர்வதத்திலே அவர் வந்தார். அங்கே ஒரு அற்புத காட்சியை அவர் பார்த்தார். யாத்ராகமம் 3:1. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தார். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். இந்த வார்த்தையை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தோம், அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான்.
அடுத்த வலியுறுத்த விரும்புகிற வார்த்தை, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. இந்த சம்பவத்திலே மோசேயினுடைய கால்கள் ஒரே பெண்கிறதான பர்வதத்தின் மேல் நிற்கின்றன. கர்த்தர் 80 வருட வாழ்க்கையிலே அவனை திடீரென்று அவன் எதிர்பாராத நிலையில் ஒரே பர்வதத்தின் மேல் அவனுடைய கால்களை நிறுத்தி இருக்கிறார். அங்கே அவர் அவனுக்காக இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய கால்கள் ஓரேபிலே வந்திருக்கிறது, மோசேயுடைய கால்களும் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஒரு முட்செடி தீ பற்றி எரிகிறது. இது காட்டிலே சகஜம், மலையிலே இது சகஜம். மோசே இந்த ஆடு மேய்க்கிற வேலையை 40 ஆண்டுகள் செய்திருக்கிறார். எத்தனை முறை காட்டில் தீ எரிஞ்சதை பார்த்திருப்பார். ஆனா பாருங்க, அவர் என்ன செய்யறாருன்னா உற்று பார்த்தார். அதான் அவருடைய விசேஷம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு புதிய இடத்துல வந்திருக்கிறோமே, ஒரே பருவத்துடைய பின்புறமா ஏறி வந்திருக்கிறோமே, இங்கே ஒரு காட்சியை பார்க்கிறோமே, அது என்ன காட்சி என்று கொஞ்சம் உற்று பார்த்தார். கொஞ்சம் உற்று பார்த்தார். உற்று பார்த்த பொழுதுதான் ஒரு காரியத்தை பார்த்தார். இவ்வளவு தீப்பற்றி எரிந்தோம், இந்த செடி வேகல, வெந்து போகல. அதுதான் அற்புதம். காட்டுல தீயறிவது அற்புதம் அல்ல, வழக்கமானது. ஆனா அவர் அந்த உற்று பார்த்த பொழுதுதான் இந்த அற்புதத்தை பார்த்தார். இது சாதாரண அக்கினி அல்ல, இது வேற ஏதோ ஒரு அக்கினி. சாதாரண அக்கினி என்றால் இப்ப அந்த செடி வெந்து போயிருக்கும், கரிந்து போயிருக்கும். அப்ப உற்று பார்த்த பொழுது அவர் ஒரு அதிசயத்தை கண்டார். உடனே என்ன பண்றாரு, இனி நான் கிட்ட போய் அந்த அதிசயத்தை பார்ப்பேன். இது என்ன அதிசயம், இப்படி ஒன்று இருக்கிறது, நான் சும்மா போக முடியாது, இதை பார்க்கணும், கிட்ட போய் பார்க்கணும். அவருடைய அந்த உற்று பார்க்கிற அனுபவமோ, கிட்ட போய் பார்க்க வேண்டும் என்ற அனுபவம், அதுதான் அவரை அந்த தேவ திட்டத்துக்குள் கொண்டு வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பைபிள் சொல்லுது, மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. அப்ப இவன் கிட்ட வரணும்னு அவர் விரும்பி இருக்கிறார், விரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறார். தூரத்துல வரும்பொழுதெல்லாம் ஏ மோசே அப்படி எல்லாம் கூப்பிடல ஆண்டவர். போயிருவானோ, அப்படியே போயிருவானோ, ஏ மோசே அப்படியெல்லாம் ஒண்ணுமே கூப்பிடல. அவர் பேசாம பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவன் கிட்ட வருவதை கண்ட உடனே தான் மோசே மோசே என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. என்ன ஒரு பெரிய ஒரு சந்திப்பு, தேவ சந்திப்பு. 80 வயசுல கிடைத்த சந்திப்பு, அழகான ஒரு அனுபவம். ஆகவே அன்றைக்கு பாருங்க, மோசையின் கால்கள் கண்மலையின் மேல் நின்றதுன்னா சும்மா ஒரு கண்மலை எல்லாம் வாழ்க்கையிலே அது ஒரு கண்மலைக்கு மேல வந்துருச்சு. அல்லேலூயா. ஆடு மேய்ச்சு சுத்திட்டு இருந்தவன் இன்னைக்கு தேவ தரிசனம் பெற்றிருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், அவன் செருப்பை கொஞ்சம் கலத்தி போடு, நான் இங்க இறங்கி இருக்கிறேன், இது என்னுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த தேவ சந்திப்பு என்பது நம்முடைய வாழ்வில் முக்கியம். தேவ சந்திப்பை பெற வேண்டும் என்றால் உற்று பார்க்கிற அனுபவம் நமக்கு தேவை. நம்மை உற்று பார்க்கிறோம் வேண்டும், வாழ்க்கையை உற்று பார்க்கணும், நாட்டு நடப்புகள், தேசத்திலே சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை உற்று பார்க்கணும். இப்படி உற்று பார்க்கிற, அதாவது கூர்ந்து கவனிக்கின்ற, டீப்லி அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வேண்டும். எல்லாம் ஏனோ தானோ ஏனோ தானோ என்று போகிற போக்கில் உள்ளவர்கள் அவருடைய கால்கள் கண்மலையின் மேல் நிறுத்தப்பட முடியாது. அல்லேலூயா. இன்றைய கர்த்தர் நம்மை ஒன்று மறுரூபப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போல மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கு தெரியும், யானைக்கு கால் நீங்க பார்த்துருப்பீங்க, பொத்து பொத்துன்னு இருக்கும். ஆனா அதை கொண்டு வேகமா ஓட முடியாது. வேகமா ஓட்டினா பொத்து பொத்துன்னு அப்புறம் டப்புன்னு கீழே விழுந்துடும். அதுதான் யானைக்கு கால். ஆனா மானுக்கு கால் குச்சி போலதான் இருக்கும். ஆனா அந்த கால்கள் ஓடுவதற்காய், வேகமாய் ஓடுவதற்காக தேவன் அதற்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம கால் யாருடைய கால்லாம் யானைக்கு கால் மாதிரி இருக்கோ தெரியல. ஓட்டமெல்லாம் குறைந்து சோர்ந்து தளர்ந்து இப்ப எல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல தொப்பு தொப்புன்னு நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஆயிடுச்சு. பேலன்ஸ் கூட நிக்க மாட்டேங்க. எங்க நடக்கிறோம், எப்படி நடக்கிறோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை.
ஆனால் அப்படிப்பட்ட ஆவியை கர்த்தர் இன்றைக்கு மறுரூபமாக்கி மான்களின் கால்களை போல ஆக்க போறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு தேவ சந்திப்பு அன்றைக்கு ஓரேபில் அவனுக்கு கிடைச்சு பாத்தீங்களா? அதுக்கு பிறகு அடுத்த 40 ஆண்டுகள் அவன் ஓட்டம் எப்படி இருந்தது? அல்லேலூயா. முதல்ல 40 ஆண்டு பார்வன் அரண்மனையில போச்சு, அடுத்த 40 ஆண்டு வனாந்திரத்துல ஆட்டுக்கு பின்னால சுத்தி சுத்தி போச்சு. ஆனாலும் 80 லிருந்து 120 வரைக்கும் உள்ள அந்த 3வது 40 வருட பருவம் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அந்த ஓட்டம் ஜெயமான ஓட்டம், அந்த ஓட்டம் தேவ தீர்மானத்தை நிறைவேற்றின ஓட்டம், அந்த ஓட்டம் ஆபிரகாமு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற பயன்படுத்தப்பட்ட ஓட்டம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த மோசே கண்டுகொண்டான். ஒண்ணுமில்லை, என் வாழ்க்கை இப்படியே ஆடு மேய்ச்சு முடிந்துவோம், இனி நான் என்னுடைய ஜனத்தை பார்க்கவும் மாட்டேன், எல்லாமே போச்சு, நம்ம தரிசனம், நம்ம திட்டம், இளம் வயசுல நமக்கு இருந்த ஆசை, எப்படியாவது இந்த எபிரேய மக்களை விடுவிக்கணும், அது எல்லாமே அவர் குழி தோண்டி புதைச்சாச்சு. இனி ஒன்றும் கிடையாது, வாழணும், எப்படியா பிழைக்கணும், இந்த ஆளு கூட சேர்ந்து ஆட மேய்ப்போம். அப்படி இருந்த மனிதனுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அவனுடைய கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தினார். அல்லேலூயா. ஒரே பர்வதத்தின் மேல் அவன் கால்களை நிறுத்தின பொழுது ஒரு சந்திப்பு, தேவனுடைய சந்திப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ரொம்ப விசுவாசத்தோட இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் அந்த விசுவாசம் உள்ள இருதயத்தோட இதை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. வயசை பார்க்காதீங்க, பலவீனத்தை பார்க்காதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுகள், சிலருக்கு நல்ல கட்டுகள் இருக்கு, கையில பணம் இல்லாத கட்டு, சரீரத்தில் சுகம் இல்லாத ஒரு கட்டு சிலருக்கு இருக்கிறது, சில வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தினால இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தினாலே கட்டப்பட்டாச்சு. இனி நம்ம தலை தூக்க முடியாது, இனி 4 பேரை நம்ம பார்க்கறது எப்படி, ஒதுங்கிடுவோம். இப்படிப்பட்ட கட்டுகள், எந்த கட்டுகளுக்குள்ள இருந்தாலும் நம்ம முதல்ல சொன்னேன்ல, நம்ம காலு சோர்ந்து வீங்கி 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 யானைக்க காலு மாதிரி ஆயிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அதை மறுரூபப்படுத்தி மான்களின் காலை போல மாற்ற போகிறார். அல்லேலூயா. நம்ம இருதயத்தை பற்றி சொல்றேன், உங்க காலை பற்றி நான் சொல்லல, என்ன உங்க ஆவி, உங்க இருதயம் அப்படியே கனத்து போச்சு, அப்படியே ஆயி போச்சு குளிர்ந்த நிலையில. ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தையை அடியான் மூலமாக உங்களுக்கு தருகிறார். நீங்க கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டிய பாத்திரம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை சில கண்மலையின் மேல் கர்த்தர் நிறுத்த விரும்புகிறார். அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாகும், நிறைய பேருக்கு பிரயோஜனம் உண்டாகும். இவ்வளவு சொன்ன பிறகும் சிலருக்கு மனசுல திறக்கல, அப்படி சிலருக்கு இருக்கு, அப்படி ஒரு என்னமோ ரிசீவ் பண்ணாத ஒரு தன்மை எனக்கு கொஞ்சம் ஆவியில தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அப்படிப்பட்டவர்களும் கொஞ்சம் உள்ளத்தை திறவுங்க. நீங்க ஃபுல்லா அவங்க சிந்தனைக்கு அடிமையா இருக்கிறீங்க, சூழ்நிலையை பார்க்கிறீங்க, பழைய காலத்து சிந்தனையை அப்படியே மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க. தோல்வி அதுதான் உங்களை சரியா சங்கிலி போல கட்டி வச்சிருக்கு. மனுஷனுக்கு தோல்வி நிரந்தரம் கிடையாது, அந்த தோல்வியை கத்த ஜெயமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. பலவீனம் நிரந்தரம் கிடையாது, வியாதி நிரந்தரம் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எதுக்கு வியாதி நிரந்தரம் கிடையாது என்கிற அறிக்கைக்கு ஆமேன். உங்களுக்கு இன்னைக்கு வியாதி இருக்கலாம், இது நிக்காது, இந்த சரீரத்தில் அது ரொம்ப நாள் நிக்காது, ஓடிடும். அல்லேலூயா. உண்மை, எந்த கட்டு இருந்தாலும் கர்த்தர் தொட்டால் போதும். அன்னைக்கு மோசை கால் பாருங்க, உண்மையிலே அவன் ரொம்ப தளர்ந்து போயிருப்பான். 40 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் அப்படியே நடந்து நடந்து அங்கே ஆடு புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும், இவர் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நான் சொன்ன மாதிரி தான், யானை நடந்த மாதிரி உள்ள கதையில தான் இருந்தார். அதுக்கு பிறகு அவருடைய ஓட்டம் என்ன, பார்வோனுக்கு முன்னால நிக்கிறது என்ன, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால நிக்கிறது என்ன, அமலேக்கியருக்கு முன்னால நிக்கிறது என்ன, என்ன ஒரு பெரிய ஓட்டம் பாத்தீங்களா? அதே மோசே தானே. 80 வயசுக்கு பிறகு எங்க இருந்து பலன் வந்தது? 80 வயசுக்கு பிறகு எப்படி இந்த வேகமும் ஓட்டமும் வந்துச்சு? அவன் மனசு அதற்கு எப்படி ஒத்துழைச்சது? ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அதுதான் ஓரேபிலே அவனுக்கு கிடைத்த தேவ சந்திப்பு. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த சந்திப்பு தான் நம்மை மாற்றக்கூடியது. அவன் அர்ப்பணித்தான், முதல்ல கொஞ்சம் தயங்கினார், அதெல்லாம் நான் இப்ப விளக்க போகல, வேண்டாம் முடியாதுன்னு சொன்னாரு, அப்புறம் அர்ப்பணிச்சிட்டார். அர்ப்பணித்த உடனே கர்த்தருடைய அந்த பலன் அவர் மேல வந்துருச்சு.
அதுக்குப்புறம் அவர் டிஃபரண்ட் மோசஸ், வித்தியாசமான ஒரு மோசே. அல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தர் இங்கு உங்களுக்குள் இன்றைக்கு செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஆமேன். இந்த நம்மை பார்க்கிற பார்வையை கொஞ்சம் விளக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யற கிரியைகளை கொஞ்சம் உற்று பாருங்க. உங்க வியாதியை உற்று பார்க்காதீங்க, உங்க பலவீனத்தை உற்று பார்க்காதீங்க, அதை தள்ளுங்க மனசை விட்டு. உங்க பழைய தோல்விகளை தள்ளுங்க. ஆனா கொஞ்சம் நீங்க உற்று பார்க்க வேண்டியது எதைன்னா, இந்த காலத்துல கர்த்தர் உங்களோடு பேசக்கூடிய சில வார்த்தைகள், அதை சீரியஸா எடுக்கணும். கர்த்தர் உங்களை நடத்துகிற சில பாதைகள், தருகிற சில சொப்பனங்கள், தரிசனங்கள், இதைத்தான் கொஞ்சம் நீங்க உற்று பார்க்கணும். அதன் ஊடாக கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே உற்று பாருங்கள், அதிலே பிரயோஜனம் வருகிறது. இரண்டாவது, இந்த மோசேக்கு இன்னொரு அனுபவம், யாத்திராகமம் 17:8-9 அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். இப்ப இரண்டாவது, இவருடைய கால்கள் ரவிதீமில் உள்ள ஒரு மலையின் மேல் நிற்கிறது. எதற்காக நிற்கிறது? அவரே சொன்னார், தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு நான் என்ன செய்வேன், நிற்பேன். அந்த சம்பவத்தில் பார்க்கிறோம், மோசேயுடைய கைகள் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு நேராக உயர்ந்திருந்த சமயத்தில் யோசுவா யுத்தம் ஜெயித்தான். மோசேயுடைய கை கொஞ்சம் தளர்ந்து கீழே வரும் பொழுது இஸ்ரவேலர் தோற்றார்கள். அந்த அமலேக்கருடைய கை பலம் கொண்டது. அப்புறம் அந்த ஆரோனும் ஊரும் மோசேயுடைய தளர்ந்த கைகளை தாங்கினார்கள், தாங்கி பிடிச்சு ஒரே நிலையில நிறுத்தினார்கள். அதனால் யுத்தம் ஜெயித்தார்கள். அப்ப இது மோசேயுடைய இரண்டாவது ஒரு அனுபவம், கன்மலையின் மேல் நிற்கிற ஒரு அனுபவம். கர்த்தர் அவருடைய பாதங்களை இப்பொழுது கன்மலையில் நிறுத்தியிருக்கிறார். எதற்காக நிறுத்தி இருக்கிறார்னு கேட்டா, இது ஒரு ஜெபத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. ஒரு பயங்கர யுத்தம் வந்துருச்சு, எதிரியுடைய பயங்கரமான ஒரு தாக்குதல், அதுல மக்களை காக்க வேண்டும், ஜெயம் எடுக்கணும். அதற்கு இவர் தெரிந்து கொண்டது, தேவனுக்கு நேராய் கைகளை உயர்த்தி நிற்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அதுதானே ஜெபம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நோக்கி பார்த்து நிற்கிறது, கைகளை கர்த்தருக்கு நேராய் உயர்த்துகிறது. ஆண்டவரே, சரண்டர், சரண்டர், நீங்க தான் எல்லாத்துக்கும் எல்லா மாணவர், என்னில் ஒன்றுமில்லை, நீர்தான் ஜெயம் தரணும்னு கர்த்தருக்கு நேராய் கையை உயர்த்தி நின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் இரண்டாவது எங்கே கொண்டு நிறுத்துகிறார்? ஜபத்திலே. அல்லேலூயா. தேவ சந்திப்பிலே நம்முடைய கால்கள் நின்றது, அந்த கால்கள் அடுத்து நிற்க வேண்டியது ஜப வாழ்க்கை, ஜப வாழ்க்கை. அல்லேலூயா. ஜபத்திலே ஒரு சிகரம் காண வேண்டும், ஒரு உயரம் காண வேண்டும், ஒரு வளர்ச்சி காண வேண்டும். அதை கர்த்தர் இன்றைக்கு நம்மகிட்ட நம்மிடத்திலே செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் தைரியமா சொல்லுவேன், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய உள்ளத்திலே கர்த்தர் இதை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ ஜபம் பண்ணுன்னு சொல்ற பிரசங்கம் அல்ல இன்னைக்கு, கர்த்தர் உங்களை ஜபம் பண்ண வைக்க போகிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு திட்டத்தோடு தான் இங்கே கிரியேட் செய்கிறார். அதனால நீங்க அர்ப்பணித்தா போதும், நீங்க அதுக்கு இசைவு இசைந்து கர்த்தரோடு நின்றா போதும். பரிசுத்த ஆவியானவர் உங்க ஜப வாழ்க்கையை ஒரு கன்மலைக்கு மேல கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. ஜப வாழ்க்கையில் உங்கள் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்கி கன்மலையின் மேல் நிறுத்த கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். எத்தனையோ போராட்டங்களை சகித்து கொண்டிருக்கிறீங்க, சகித்து சகித்து சகித்தே பழகியாச்சு, அந்த போராட்டத்துக்குள்ளே கிடந்து நசுங்கி நசுங்கி வாழ்ந்தே பழகியாச்சு. இப்படியே வாழ்க்கை ஓடுகிறது, 40 வருஷம் மோசேயுடைய வாழ்க்கை போல. இப்ப அப்படி இருக்க முடியாது, மோசேக்கு பொறுப்பு வந்துருச்சு. ஒரு கூட்டம் ஜனங்கள் அவனுடைய பொறுப்புல இருக்கிறாங்க, அமலேக்கியர் எழுத்து வர்றாங்க, அவன் சும்மா இருக்க முடியுமா? அவன் கன்மலையின் மேல் ஏறினான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பொறுத்ததும் சகித்ததும் நசுங்கி நசுங்கி வாழ்ந்ததும் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. ஆமென். நீங்கள் எழும்ப வேண்டும், இந்த சத்ருவை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா எழும்பணும். குடும்பத்தை தாக்குகிற சத்ரு, நீங்க எப்படி அமைதியா இருக்க முடியும்? அமலேக்கியர் இஸ்ரவேலரை தாக்குகிறார்கள், மோசே எப்படி அமைதியா இருக்க முடியும்?
சத்துரு சபையை தாக்கும் பொழுது ஊழியக்காரன் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அதுதான் விஷயம். நம்மை கர்த்தர் இன்றைக்கு பொறுப்புகள்ல வச்சிருக்கிறார். ஒரு குடும்பத்தின் பொறுப்பு, ஒரு தொழிலுடைய பொறுப்பு, ஒரு வேலையிலே சில பொறுப்புகள், சபையிலே சில ஊழியத்தினுடைய பொறுப்புகள், சிலருக்கு சமுதாயத்தில் தேசத்தில் சில பொறுப்புகள். எந்த பொறுப்புகள்ல நீங்க இருந்தாலும் இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உங்கள் ஜப வாழ்க்கையிலே ஒரு பெரிய அப்லிப்டை, ஒரு உயர்த்துதலை செய்ய கர்த்தர் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஜபத்திலே கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படும். ஆமென். அதுதான் அந்த மேன்மை. நீங்க ஜபித்து ஜபித்து செலவுல தளர்ந்திருக்கலாம், ஆனால் இன்று நீங்கள் உங்கள் ஜபத்திலே தேவனுடைய அபிஷேகத்தின் கிரியை வெளிப்பட, ஆவியின் வரங்கள் வெளிப்பட, அந்த வரங்களை பயன்படுத்தி ஜெபிக்க, அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தில் ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் ஜெபிச்சு ஜெபிச்சு சரீரத்தில் தளர்ந்துட்டேன் அப்படி நினைக்கிறீங்க? இல்ல, கர்த்தர் இனி ஆவியில் ரெண்டு மடங்கு பலன தரப்போகிறார். அல்லேலூயா. சரீரத்திலே சத்தம் போடுவது அல்ல, ஆவியின் பலனோடு ஜெபிப்பது. ஆமென். அது அந்த அனுபவம். இப்படி ஜபத்திலே சில அனுபவங்கள் இருக்கிறது. சில வேளை சில தேவ பிள்ளைகளை ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசாம அமைதியாய் அப்படியே கண்ணீர் விட வைத்திருக்கிறார் கர்த்தர். அந்த கண்ணீர் எவ்வளவோ சத்தம் போட்டு ஒரு மணி நேரம் ஜபிக்கிற ஜபம் செய்யாத காரியத்தை நடத்திரும். அல்லேலூயா. அடியானுக்கு ஒன்றெண்டு தடவை அந்த அனுபவத்தாண்டு தந்திருக்கிறார். அது ஆச்சரியமா இருக்கும். எப்பவும் நமக்கு கண்ணீர் விடுறது அது வேற. ஆனா நமக்கு சில வேளை இங்க எல்லாம் அடைச்சு போகும், வாயை திறக்கிறதுக்கு ஒன்றும் வாய் வார்த்தை வராது. அப்படிப்பட்ட துக்கங்கள், அப்படிப்பட்ட சகிக்க முடியாத வேதனைகள், வாய் திறக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில இந்த கண்கள் உருகி கண்ணில இருந்து வரக்கூடிய கண்ணீருக்கு பெரிய பவர் இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் ஜபத்தில் பல அனுபவங்கள். சில வேளைகள் பெருமூச்சுகள், சில வேளைகளில் ஏங்குதல்கள், அப்படிப்பட்ட பல அனுபவங்கள் உங்களில் பலருக்கு இது இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். என்னைக்கும் இருக்காது, அவ்வப்போது. இந்த மாதிரி ஜபத்தின் அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்குள் புதுப்பித்து எழுப்ப போகிறார். அல்லேலூயா. நீங்க ஆசைப்பட்டா போதும், விருப்பம் தெரிவித்து உள்ளத்தை திறந்தா போதும். ஏன்னா இந்த ரெவிதீம் கண்மலையில் உங்களில் பலரை கர்த்தர் எழுப்பி நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. தேசத்தை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு தேசத்துக்கு விரோதமாக பொல்லாத சத்துருக்கள் கிரியை செய்கிறார். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெபித்தோம், தேசத்தில் இருக்கக்கூடிய சில தீமைகளை வரிசையா சொல்லி நாம் ஜெபித்தோம். இதுக்கெல்லாம் ஒரு விடுதலை வரணும்னா மோசையுடைய கைகள் என்ன செய்யணும்? தளராம உயரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த மலைக்கு மேல என்கிற அனுபவம் ஜெபத்திலே வர வேண்டும். நம்ம பலவேளை நம்ம கேள்விப்பட்டதை வச்சு ஜெபம் பண்ணியிருப்போம், ஜெப குறிப்புகளை பெற்று நாம ஜெபம் பண்ணுவோம். அது ஒரு பழக்கம், நல்லதுதான். ஆனால் அந்த ஜெபத்தில் இன்னொரு மேன்மை என்னன்னு சொன்ன, ஆவியானவர் சொல்லுவதற்கு நாம் ஜெபிப்பது. அல்லேலூயா. அதனால ஜெப குறிப்புகள் வைத்து ஜெபிக்க கூடாதுன்னு அல்ல, கண்டிப்பா அந்த ஜெப குறிப்புகளை வைத்தும் ஜெபிக்கணும். இங்கே ஒருமனமா ஜெபிக்க நம்ம சபை கூடி வந்திருக்கும் பொழுது இங்கே சொல்ற குறிப்புக்கு ஜெபிக்கணும். ஆனால் நம்முடைய தனி ஜெபங்களிலே தேவன் நமக்கு உணர்த்துகிற அதை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது அதுதான் அது ஜெபத்தின் ஒரு சிக உயரம். அல்லேலூயா. இதே போல அநேக அனுபவங்கள் நாம் ஜெபத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். திடீர்னு நம்ம நினைக்காத காரியத்தை கர்த்தர் நம்முடைய சிந்தனையில கொண்டு வருவார், அதை குறித்த ஒரு பாரத்தை தருவார். அதற்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. சிலர் ஏற்கனவே மக்களுக்காக ஜெபித்தவர்கள், கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபித்தவங்க, பல பட்டணங்கள் கிராமங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்தவங்க, இப்ப அதை குறைச்சிட்டீங்க. ஏன் குறைச்சிட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்காக நிறைய ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். அதனால இப்போ ஜெபம் வந்து அதிகமா உங்களுக்காக ஜெபிக்கிறது அந்த மாதிரி ஆயிருச்சு. கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் உங்களை பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அழைக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய அழைப்பு அப்படிப்பட்டது, உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்க மேல ஆண்டவர் அந்த முத்திரையை போட்டிருக்கிறார். நீங்க இனி அதுல இருந்து கீழே இறங்கி சுயநல ஜபத்துக்குள்ள போக கூடாது. நான் சுயநல ஜபத்துக்குள்ள என்று சொல்ல வார்த்தையை மன்னிக்கணும், ஆனா அது புரியதுக்காக அதை சொன்னேன். ஏன்னா நமக்காக ஜபிக்கணும், ஜபிக்க கூடாதுன்னு இல்லை,
ஆனால் இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய ஊழியமாக கர்த்தர் சொன்ன நபர்களுக்காகவும் கர்த்தருடைய கிரியைகளுக்காகவும் ஜெபிக்க வேளையில நீங்க உங்களுக்காக மட்டும் ஜெபித்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் சுயநல ஜபம்னு சொன்னேன். சொல்லுவாங்க சில மீன்கள் ரொம்ப பிரஷருக்குள்ள வாழுகிற மீன்கள், டீப் சீ ஃபிஷஸ், ஆழக்கடலில் உள்ள மீன்கள், அது வந்து மேலோட்டமா வாழ்வேன்னு சொல்லிட்டு மேல் பகுதிக்கு வந்தா வயிறு வெடிச்சு செத்துறோன்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கதை கேட்டா. அப்ப அந்த மீனுக்கு எப்பொழுதும் அந்த அளவு பிரஷருக்குள்ள இருந்தா தான் அது வந்து தாக்கு பிடிச்சு நிற்கும். அது இனி பிரஷரா இருக்க முடியாது, நான் கொஞ்சம் ஈஸியா இருப்பேன்னு நினைச்சா வயிறு வெடிச்சு செத்துருமா. அதே மாதிரிதான் உங்களுடைய அழைப்பை விட்டு நீங்க மாறினீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிருபை வரம் இருந்தாலும் நிக்க முடியாது. அழைப்பு மக்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவது, அழிந்து போகிற ஜனங்களுக்காக கண்ணீர் விடுவது, மிஷனரி ஊழியங்களுக்காக தரப்பில நிக்கிறது, இந்த தேசத்திற்காக தரப்பில நிக்கிறது. அப்போ அந்த அழைப்பை பெற்றவர்கள் அந்த ஜபத்தை விடக்கூடாது, குறைக்க கூடாது. அதுலதான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க அதை விட்டுட்டு உங்க யுத்தத்தை நீங்க பார்த்துட்டா ஜெயம் வரும்னு. ஜெயம் தருகிறது யார்? ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப நீங்க நீங்க கர்த்தர் கொடுத்த வேலையை நீங்க செய்யும் பொழுது அவர் உங்களுக்கு இங்க ஜெயம் தருவார். அல்லேலூயா. ஜெபியுங்கள், ஆனா அதை விட்டுட்டு இதை செய்வேன் என்கிற அந்த நிலைக்கு போயிருக்கிறீர்கள், அது தவறு. உங்களை மறுபடியும் ஒரு அந்த ரவிதீம் என்கிற கண்மலையில் கர்த்தர் ஏற செய்வாராக. மூன்றாவது, சீனாய் மலையின் மேல் உபாகமம் 9:11 மோசே சொல்றாரு, இரவும் பகலும் 40 நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் 2 கற்பலகைகளை கொடுக்கிற போது என்று சொல்லுகிறார். அப்ப 40 நாட்கள் இரவும் பகலும் சீனாய் மலையில் இருந்து கற்பலகை பெற்றுக்கொண்டார். பிறகு இரண்டாவது முறை என அதை உடைச்சிட்டாரு, திரும்ப போனார். 18 கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தம் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போலும் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை, முன்போல என்று சொல்றார். அப்ப ரெண்டு நேரமும் ரெண்டு தடவையும் 40 நாட்கள் சாப்பிடாம குடிக்காம அப்படியே கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கிடந்தேன் சொல்றார். இது சீனாய் மலையின் அனுபவம், உபவாசத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. உபவாசம் ஜபத்தில் ஒரு வல்லமையான அனுபவம், ஒரு மகிமையான அனுபவம். உபவாசத்தை குறைத்து கொண்டவர்கள் அவர்களுடைய வாழ்விலே அந்த உபவாசம் என்கிற வல்லமையான கருவியை மறுபடியும் கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரீரத்தின் சூழ்நிலைகள் கருதி சில உபவாசத்திலே குறைபட்டிருக்கலாம். ஆனாலும் நான் உங்களை ஒரு மாம்சத்துல அல்லது உங்க சொந்த விருப்பத்துல போய் செய்யுங்கன்னு கட்டாயப்படுத்தல. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை, அந்த கிரியை உங்களுக்குள்ள செய்யும் பொழுது சிலருக்குள்ளாக உபவாசிக்க வேண்டும் என்ற தூண்டுதலை கர்த்தர் தருவார். அது கரெக்டான ஒரு ஸ்ட்ராங்கான தூண்டுதலா இருந்தன்னா கொஞ்சம் இதுவரை செய்திராத ஒரு உபவாச அனுபவத்துக்குள் நீங்கள் காலெடுத்து வையுங்கள். சீனாய் மலையில் ஏறுங்கள். கர்த்தர் அந்த கண்பலையின் மேல் உங்கள் கால்களை நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உபவாசிக்க முடியாத அந்த நிலைமை, சரீரத்தின் நிலைமையை, மனதிலே இருக்கிற அந்த கட்டை கர்த்தர் மாற்றி மான்களின் கால்களை போல உங்களை மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உபவாசம் என்பது ஒரு விசேஷமான காரியம். எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, சாப்பாடையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே என்று சொல்லி சில மணி நேரங்கள் ஆண்டவர் பாதத்திலே இருப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அல்லேலூயா. மோசே 40 நாட்களே உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து சொல்லுங்க ஐயா கேட்கிறேன்னு சொல்லி அப்படியே இருக்கிறார், மன்றாடுகிறார். அந்த மக்களுடைய பாவத்தை மன்னிங்க, நானும் அதுல தான் கோபத்துல உடைச்சிட்டேன் கற்பலகை, என்னையும் மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்துல என்ன பண்றாரு, விழுந்து கிடந்தார். சோ இந்த ஒரு அனுபவத்தில் யார் யாருடைய வாழ்விலே கத்துறதை தூண்டுகிறாரோ, நாமே சிலவேளை வியாதிய காரணம் காட்டி, பலவீனத்தை காரணம் காட்டி, பல பிஸி ஷெடியூல்ஸ் நமக்கு இருக்கிறதுனால அதை காரணம் காட்டி நம்மளே உபவாசத்தை குறைச்சிருக்கலாம். கர்த்தர் அதை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே உபவாசத்தின் அனுபவம். அடுத்ததாக மோசேக்கு இன்னொரு அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர் பிஸ்காவின் கொடுமுடியில் அவருக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது. அவருடைய வாழ்வின் முடிவிலே
ஒரு சிகரத்தில் அவர் ஏறினார். உபாகமம் 34 ஒன்றாம் வசனம் தொடங்கி ஆறாம் வசனம் வரைக்கும் பார்த்தால் மோசேயுடைய மரணம் எப்படி மரணம் என்றால் ஆண்டவர் சொல்றாரு நீ இந்த மலையின் மேலே ஏறி வா. அதுல அந்த பிஸ்காவினுடைய கொடுமுடியில என்ன பண்ணு ஏறி வாங்கிறார். நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். நேபோ மலையில் உள்ள ஒரு பீக் ஒரு சிகரம் பிஸ்கா அதுல ஏற பண்றார். 120 வயது மனிதன் ஏறி போகிறார். அங்கே போன உடனே அங்கே அவர் கானான காட்டி கொடுத்தார் கர்த்தர். அடுத்தது மோசே மரணம் அடைந்தார். எங்க மரணம் அவருடைய மரணத்தை பாருங்க. ஒரு மலையின் மேல் அவருடைய பாதத்தை நிறுத்தி சிகரத்தின் மேல் கொண்டு நிறுத்தி அங்க வச்சு அவருக்கு மரணம் சம்பவிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் மறிக்கிறார். கர்த்தர் ஒரே ஒரு அடக்க ஆராதனை தான் நடத்தி இருக்கிறாரு. அது மோசேயுடைய அடக்க ஆராதனை. அல்லேலூயா. கர்த்தர் ஒரே ஒரு கல்யாணம் தான் நடத்தி இருக்கிறாரு. அது யாருடைய கல்யாணம்? ஆதாம் ஏவாளுடைய கல்யாணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு அடக்க ஆராதனை நடத்தி இருக்கிறாரு. அது மோசேயுடைய அடக்க ஆராதனை. அந்த கல்லறை எங்க இருக்கிறது இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அல்லேலூயா. அப்படி ஆச்சரியமா ஆண்டவர் வச்சிட்டார். அவனுக்கு ஒரு பெரிய ஒரு மகிமையான முடிவு, சிகரத்தின் முடிவு. அது ஒரு வெற்றி. எல்லாருமே வாழுகிறோம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு மகிமையா இருக்கணும். அல்லேலூயா. முடிவு எப்படி இருக்கணும்? மகிமையா இருக்கணும். அதான் விசேஷம். முடிவு மகிமையா இருக்கணும்னா ஓட்டம் மகிமையா இருக்கணும். ஓட்டம் மகிமையா இருந்தாதான் ஓட்டத்தின் முடிவு எப்படி இருக்கும்? மகிமையா இருக்க முடியும். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உயர்வுக்கு நேராய் தூக்க விரும்புகிறார். சீவியத்திலே சில குறைகள் வந்திருக்கலாம், தவறுகள் வந்திருக்கலாம், சிலவேளை பாவத்துக்கு கூட இடம் கொடுத்திருக்கலாம், ஒளிச்சு மறைச்சு. எது இருந்தாலும் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் கிருபையின் காலத்திலே தான் இப்பொழுது நம்மை நடத்துகிறார். அவருடைய கிருபை நம்மேல இருக்கிறது. பாவத்திலே விழுந்திருந்தாலும் வேறு உள்ள சில காரியத்திலே தோல்வி அடைந்திருந்தாலும் நாம தயங்க தேவையில்லை. கர்த்தருடைய பாதத்திலே வாருங்கள். கர்த்தர் மறுபடியும் ஒரு மேன்மைக்கு நேராக எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையினால எல்லாருக்கும் ஒரு ஆசை, என் முடிவு மகிமையா இருக்கணும். ஆமென். முடிவு எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு நேராக வாழ்க்கை. என்ன முடிவு நமக்கு? ஒன்று மரணம், இல்லைன்னா இயேசுவின் வருகை. ரெண்டில் ஒன்று தான் நம்முடைய முடிவு. ரெண்டுமே எப்ப வரும்னு தெரியாது. இன்னைக்கு வரலாம், கொஞ்ச காலம் தாண்டியும் வரலாம். அதனால நம்ம ஆயத்தமா இருக்கணும், விழிப்போட இருக்கணும். எப்பொழுதும் அந்த முடிவை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களா வாழணும். டெய்லி, அதாவது அனுதினமும், ராத்திரி தூங்க போக முன்னாடி படுக்கையில் இருக்கும் பொழுதும் ஆண்டவர்கிட்ட காலையிலேருந்து ராத்திரி வர நடந்ததெல்லாம் திரும்ப ஒன்று பேசணும், மனசுல பேசணும், ஜெபிக்கணும், மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், நன்றி சொல்ல வேண்டியதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இப்படி நாம் இருதய சுத்திகரிப்போட தான் படுக்கைக்கு என்ன செய்யணும் போகணும். ஒரு அமைதியா இருக்கிற கொஞ்சம் நேரம் கிடைத்தா ஆண்டவரோட பேசணும். இப்படிப்பட்ட ஒரு தேவ சமூக வாழ்க்கையை நாம் பழகி கொள்வோம் என்றால் அவ்வப்போது வருகிற குறைகள் உடனுக்குடனே சரிப்படுத்தப்பட்டு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு நேராய் வாழ்க்கை வெற்றியாய் போய்கொண்டிருக்கும். அல்லேலூயா. உங்கள் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்கி உங்களை கன்மலையின் மேல் நிறுத்துகிற கர்த்தர் மரணம் என்கிறத கூட உங்க வாழ்க்கையில ஒரு கன்மலையின் மேல் நிற்கிற ஒரு அனுபவமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் நிறுத்துகிறேன். இந்த மோசே மரித்த பிறகு கூட மத்தேயு 17 முதல் வசனத்துல பாருங்க, 6 பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். 3 வசனம், அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இப்போ செத்து போன பிறகு கூட அந்த மோசேக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். கானான் தேசத்துக்குள் வருகிறார். அங்கே ஒரு உயர்ந்த மலையின் மேல் அவரும் எலியாவுமா வர்றாங்க. இயேசுவை சந்தித்து பேசுகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த மனிதன் பாருங்கள், எகிப்திலிருந்து ஓடின கால்கள்,
எகிப்திலிருந்து ஓடின கால்கள், வனாந்தரத்திலே ஆடுகளுக்கு பின்னால நடந்த கால்கள். இன்னைக்கு இந்த கால்களுக்கு வந்த மகிமையை பாருங்கள். ஓரேபில் தேவ சந்திப்பு, ரெவிதீமிலே ஜபத்தின் உச்சமான ஒரு அனுபவம், சீனாயிலே உபவாசத்தின் உச்சமான ஒரு அனுபவம், அவருடைய மரணத்திலும் பிஸ்காவின் சிகரம் எட்டுகிற ஒரு மேன்மையான அனுபவம், கர்த்தரே அடக்கம் பண்ணினார் என்கிற அனுபவம். அதுக்கு மேல அந்த மறுரூப மலையிலும் அந்த உயர்ந்த மலையில் அந்த மனிதனுடைய கால்கள் நிற்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நீ இதுக்குள்ள போக மாட்டாயின்னு சொன்னார். கெஞ்சினார், ஒரு தடவை உள்ள விடுங்க அப்படின்னு. வேண்டாம், நீ போமாட்ட, இங்க வா, மேலே ஏறிவா, நான் உன்னை எடுத்துக்கிறேன்ட்டார். ஆனா அவருக்கும் உள்ளம் பொறுக்கல போல. அப்புறம் இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கிற அந்த நாட்கள்ல இந்த மோசையை ஒரு கப்பு அங்க கால் மிதிச்சுட்டு வான்னு என்ன பண்ணிட்டாரு, அனுப்பி விட்டார். அல்லேலூயா. சோ மோசையின் கால்கள் பாக்கியமான கால்கள். ஆனா அந்த கால்கள் 80 வருஷம் பயன்படாம தான் இருந்துச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி வீங்கி போன காலை போல தொப்பு தொப்புன்னு தான் இருந்தார் வாழ்க்கையில. ஆனா அந்த 80வது வருட தேவ சந்திப்பு அடுத்த 40 ஆண்டுகள் அவரை கண்மலைகளின் மேல் நிறுத்தினது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீங்கள் பலரை சாத்தான் ரொம்ப சிந்தனையில கட்டி போட்டிருக்கிறான் என்பதை ஆவியில நான் ரொம்ப உணர்கிறேன். இந்த வார்த்தைகள் பேச பேச அது சிலருடைய வார்த்தைகள் உள்ளே போக மாட்டேங்குது. ஆனாலும் கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க இதை குறித்து சிந்தியுங்க. என்னுடைய பாதங்கள் கண்மலையின் மேல் நிற்க வேண்டும். அல்லேலூயா. நான் முதல்ல வாசனத்தை முடிக்கிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. பயங்கரமான குழியிலிருந்து உயரமான கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர். ஆகவே இந்த தேவன் நல்லவர். இன்றைக்கு சொன்னதை உங்களில் அநேகருடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்கள் இந்த வார்த்தையை உள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள், வாஞ்சியுங்கள். ஜபம், உபவாசம், கர்த்தருக்குள்ளான ஒரு நல்ல முடிவு, தேவனுடைய மகிமை என்பவைகளை ஆசைப்படுவோம். கர்த்தர் நடத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஓரிரு நிமிடங்கள் நீங்கள் வாய் திறந்து தயவாய் ஜெபியுங்கள். முதலாவது நாம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே, 80 வயசு மோசைக்கு ஒரே பெண்கிற பர்வதத்தின் மேல் அவன் கால்களை கொண்டு நிறுத்தி ஒரு தரிசனத்தை கொடுத்தீங்களே, அதே மாதிரி எனக்கு ஒரு தேவ சந்திப்பு வேண்டும் ஐயா. வாஞ்சையோட கேளுங்க, வாஞ்சையோட கேளுங்க. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தேவ சந்திப்பு வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான வார்த்தை. நமக்கு மட்டுமல்ல அன்பானவர்களே, இந்த குமரி மாவட்டத்துக்கே ஒரு தேவ சந்திப்பு வேணும். 1920களிலே பரிசுத்தாவியின் பின்மாறி ஊற்றப்பட்டது. இப்போ எல்லாம் மங்கி 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 ஒரு குளிர்ந்த அனுபவம் போன்ற நிலைக்கு வந்து விட்டது. மறுபடியும் அந்த தேவ சந்திப்பு இந்த மாவட்டத்துக்கே வேணும், எனக்கு வேணும் என்று ஒரு வாஞ்சையோட கேளுங்க. பலருடைய ஆவி இன்னும் படுத்துத்தான் கிடக்கிறது. கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க ஆண்டவரிடத்தில், கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க ஆண்டவரிடத்தில். பரிசுத்த ஆவியான உதவி செய்வார். நீங்க வாய் திறந்து பேசும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, இந்த மாவட்டம் கர்த்தருக்காக வல்லமையா பயன்பட்ட மக்கள் எழும்புன மாவட்டம். ஆனா இந்த காலத்துல எல்லாம் குளிர்ந்து போச்சு. ஏன்னா அந்த அபிஷேகத்தின் வல்லமை பெற்று 4ஆம் தலைமுறை ஆகி போச்சு. மறுபடியும் அந்த அக்கினி இறங்கணும், அந்த அபிஷேகம் ஊற்றப்படணும். என் தனி வாழ்க்கையிலே மோசையை போல நானும் கேட்கிறேன், என்னுடைய கால்களை ஒரே பர்வதத்தில் நிறுத்தும் ஐயா. ஹல்லேலூயா. வாஞ்சையோடு கேட்போம். ஜப வாழ்க்கை குறித்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. யாருடைய உள்ளத்திலே அந்த ரெவிதீமுடைய கண்மலையின் மேல் நிற்கிற அனுபவம்,
ஜபத்தின் அனுபவம். உங்கள் கைகள் உயர்த்தப்பட வேண்டும் ஜபத்திலே. ராக்காலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியர்களே, ஜபத்துக்காக உங்கள் கைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லி இருக்கிறது. எல்லாருடைய ஜப வாழ்க்கையும் ஒன்று உயரட்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை அடுத்த ஆளுக்காக ஜபிக்கிற பழக்கமே இதுவரைக்கும் இல்லை என்றால், ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு அந்த காரியங்களை சொல்லுவார் என்றால், நீங்கள் அதை செய்ய தொடங்குங்கள். நீங்கள் ஜபிக்கிறது மட்டுமல்ல, ஒரு ஜப ஊழியம் செய்வது. நமக்காக ஜபிப்பது ஜபம், பிறருக்காக ஜபிப்பது ஜப ஊழியம் இல்லையா? அதிலே கர்த்தர் உங்களை எழுப்புவாராக. ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கைகள் தளர்ந்தாலும், கூட ரெண்டு ஜப நண்பர்களை சேர்த்து கொண்டு, ஊரையும் ஆரோனையும் சேர்த்து கொண்டு ஜபிக்கணும். தனியா ஜபித்து ஜபித்து கொஞ்சம் தளர்ந்துட்டேன், கைகள் கொஞ்சம் தள்ளாடுது, ஆனா உங்களுடைய ஆவிக்கு ஒத்து போகக்கூடிய ஒன்றோ ரெண்டோ பேரை சேர்த்து வச்சு ஒரு நாள் ஜபித்து பாருங்க, மறுபடியும் உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி பற்றி எரியும். மோசையுடைய கைகள் நிலையாய் நின்றது போல நிற்கும். தளர்ந்தவர்கள், ஜபத்திலே குறைவுபட்டவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதை செய்யணும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். உபவாசத்தின் நிலை என்ன? கர்த்தர் உங்களோடு எந்த காரியத்தை உணர்த்துகிறார்? உபவாசம், உபவாசிக்கிற மனிதர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு உபயோகமானவர்கள். ஹல்லேலூயா. உபவாசித்து ஜபிக்கும் பொழுது சாதா ஜபத்தில் போகாத பிசாசெல்லாம் ஓடி போகும். வாழ்க்கையில் போராடுகிற அந்தகார சக்திகள் விலகி ஓடிவிடும். உபவாசித்து ஜபிக்கிறதற்கு. ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா? ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரேயர் தேவை. ஒரு நேரம் ஃபாஸ்டிங் பண்ணி ஜோமனும். நீங்க ஜோம் பண்ணி பாருங்க, அதற்கு ஒரு எஃபெக்ட் உண்டு. கர்த்தர் அதை நிச்சயமா கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உபவாசத்தில் பழகுவோம், உபவாசத்தில் பழகுவோம். சனிக்கிழமை எனக்கு உபவாச நாள், ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை முடிச்ச பிறகுதான் எனக்கு சாப்பாடு. தீர்மானிக்கலாமே, இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள் தானே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜபிக்கிறீங்களா? உண்மையாய் ஜபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இனி எஞ்சி இருக்கிற என்னுடைய வாழ்க்கை ஓட்டம் மான்களின் கால்களை போன்ற ஓட்டமாக இருக்கணும். என்னுடைய முடிவு மகிமையாக இருக்கணும். ஓ பரம எருசலேமில் எனக்கு மகிமையான சுதந்திரம் வேண்டும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமேன். அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரிடத்தில் நாம் கேட்ட காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இடம் கொடுங்க. ஆமேன். ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. மற்றவர்கள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் 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 நாம் இப்பொழுது விரும்பி கேட்ட கிரியை கர்த்தர் நமக்குள் செய்கிற நேரம். உயிர்ப்பியும் ஐயா, உபவாசத்தை உயிர்ப்பியும் ஐயா. ஓ தேவ சந்திப்பு உண்டாகட்டும் ஐயா. குளோரி 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 குளோரி. எங்கள் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்கி நீர் விரும்புகிற கண்மலைகளின் மேல் எங்களை நிறுத்துவீராக ராஜா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை மறுபடியும் புதுப்பிக்கட்டும் நாதா, பலப்படுத்துவீராக ராஜா. வல்லமை வல்லமை வல்லமை. ஓ க்ளோரி 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 க்ளோரி. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen, Amen. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி
கன்மலையின் மேல் நிறுத்துகிறவர் என்ற வார்த்தையை நாங்கள் படித்தோம். மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்து சில அனுபவங்களை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கும் அது தேவையப்பா. இந்த காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையின் எஞ்சிய பகுதி ஜெயம் உள்ளதாக இருக்க வேண்டும். பிசாசானவன் எல்லாரையும் ஏதோ சில விஷயங்கள்ல கட்டி போட்டு சோர்வுக்குள்ளாக்கி போட்டு பெற்றிருக்கிற அக்கினியை இழக்க பண்ணி கொண்டே இருக்கிறான். இந்த பொல்லாததும் பயங்கரமானதான நாட்களிலே நாங்கள் மோசே ஒரே பர்வதத்தில் வந்து உம்மை சந்தித்தது போல எங்கள் கால்களை அப்படி ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ஜெப அந்த ரவிதி மலையிலே அவனுடைய ஜெபத்தின் அனுபவம் எங்களுக்கு மறுபடியும் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். சீனாய் மலையில் அந்த உபவாசத்தின் அனுபவம் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே இந்த வார்த்தைகள் விதையாய் விழுந்து ஆமீன் முளைத்தெழும்பும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக, ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து நிறுத்துவீராக. ஆசீர்வதியும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சுநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய சபையோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக, ஆமீன். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்துவாராக. ஆமென்.